Papa. परिकार तेंगा एड़ पेरी सामी अय्या उंगा अक्का तलेले इंद तेंगाय ओड़े ताई पुन्मारी अम्मा मारी पुन्ने ऊर सारबा इंद तेंगाय नींगे ओड़ेंगे ताई पुन्मारी சரி ஐயா இந்த தேங்காய் அம்மன் சர்பா நீங்க உடைங்க சரிங்க தாயே புன்மாரி பரிகாரம் முடிஞ்சாச்சு எழுந்திருங்கம்மா பார்வதிம்மா ना सोल्रद अप्डिये तिरिपी सोलुंगे ना सेंजदु तप्पु ना सेंजदु तप्पु इनी कोलंदे एनुडे इदिल्ले इनी कोलंदे एनुडे इदिल्ले पोन्मारी अम्मनुक्कु उरुदी कूरुगिरेन पोन्मारी अम्मनुक्कु उरुदी कूरुगिरेन इप्पो नींग वीट्टुक्कु पोगलाम इनी एंद प्रच्चन नडंदालुम அந்த ஆத்தா பொன்மாரி பாத்துப்பா
பொழப்பா அப்படி என்ன மக மேல பாசமோ ஊரெல்லாம் அழியணுமா இவங்க மட்டும் உயிரோட வாழணுமா என்ன கேட்டா இவ்வளவு கேவலப்பட்டு போறா பொம்பளையாயுவோ இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டாரே நாசமா போவ இதா வரா பாரு ஜமீன்தார் அம்மாவா ஊருக்கு நல்லது செய்யறன்னு சொல்லிட்டு ஊரைய அழிக்க பார்த்துட்டா இப்ப நாசமா இவ்ளோ தீ செஞ்சிட்டு ஒண்ணுமே தெரியாதவன மாதிரி போறா பாரு அம்மா நடிச்சாங்க என்ன ஜென்மமா தஞ்சாவூர்ல இருந்து மண்ணை பார்த்து சொல்ற ஒருத்தர் வந்திருக்காரு நம்ம வாழ்க்கையே அவர் சொல்ல போற வார்த்தையில தான் இருக்கு அவரை பார்க்க தான் நாங்க போயிட்டு இருக்கோம் ஆறு மாசமா ஊர்ல மழையே பெய்யல ஊர்ல விவசாயமும் இல்ல வா நாமளும் போய் பார்க்கலாம் சரி வாங்க போகலாம் இங்க எத்தனை மாசமா மழை இல்ல ஆறு மாசமா மழையே இல்லைங்கய்யா என்ன சொல்றீங்க வெறும் ஆறு மாசமா தானா ஆமாங்கய்யா ஆனா அறுபது வருஷமா மழை பெய்யலனா என்ன பாதிப்பு இருக்குமோ அந்த பாதிப்பு இந்த மண்ணில தெரியுதே சுத்தமா காஞ்சு போய் கிடக்குது கொஞ்சம் கூட ஈரப்பதமே இல்ல ஐயா இதுல விவசாயமே செய்ய முடியாதா இன்னும் சில வருஷங்களுக்கு இங்க விவசாயமே செய்ய முடியாது வேற ஏதாவது புழப்பிருந்தா போய் பாருங்க வீணா காசை இதுல போட்டு கறியாக்காதீங்க
வேற வழியே இல்லையா ஐயா? எனக்கு தெரிஞ்சு வேற வழியே இல்ல. ஐயோ, எங்க நிலைமை இப்படி மாறிடுச்சு. எல்லாருக்கும் அள்ளி அள்ளி கொடுத்தமே இப்படி ஆயிருச்சு ஐயா. இனிமே நாங்க என்ன ஐயா பண்றது? எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க, என்னால எந்த வகையிலும் உதவ முடியல. நான் வர அம்மா பசிக்குதுமா? என்னங்க, நாம ரெண்டு குழந்தைகளையும் வச்சுக்கிட்டு பசியோட வாழறத விட ஒரேடியா செத்து போயிடலாங்க. இதுல பாசாரத்தை கலந்து கொண்டு வந்திருக்கேங்க. நாம எல்லாரும் குடிச்சிட்டு செத்து போயிடலாங்க. ஐயோ, நாம பெத்த பிள்ளைகளுக்கு நாமளே விச கொடுக்கிறதா? வேண்டாம். எங்க போறோம்னு தெரியல, என்ன பண்ண போறோம்னு தெரியல, ஊரே வறண்டு கிடக்கு. நம்ம நிலைமை இப்படி ஆயிடுச்சு, என்ன பண்றதுன்னே தெரியலையே. ஐயா, இனிமே இந்த ஊர்ல வாழ முடியாது ஐயா. தினம் தினம் யாராவது ஒருத்தர் செத்துக்கிட்டு தான் ஐயா இருக்காங்க. அத பாக்குற தைரியம் இந்த மனசுக்கு இல்லையா. ஐயா, சாப்பாட்டுக்கே வழி இல்லாம தினம் தினம் தண்ணிய குடிச்சிட்டு வாழ்ந்துட்டு இருந்தோம் ஐயா. இப்ப அந்த தண்ணிக்கே வழி இல்லாம போச்சியா? நாங்கெல்லாம் எப்படியா வாழ போறோம்? நேத்து பசி தாங்க முடியாம என் பேரை கீழிருந்து மண்ணள்ளி திங்குறேன் ஐயா. இந்த கொடுமை எல்லாம் பாத்துக்கிட்டு நான் உசுரோட இருக்கணுமா ஐயா? நான் உசுரோட இருக்கணுமா சொல்லுங்க. மக்கி போன இந்த மண்ல குடிக்க கஞ்சி கூட இல்லாம என்ன எத்தனை நாளையா நாம உயிரோட இருக்க முடியும்? இந்த 6 மாசத்துல இந்த ஊர்ல நிறைய பேர் பட்டியால செத்து போயிட்டாங்க. இதுக்கு மேல நமக்கு இந்த ஊரு வேணுமா சொல்லுங்க ஐயா? இதுக்கு மேல நாம இந்த ஊர்ல வாழ முடியுமா? காஞ்சி போன இந்த பூமியும் களையெழுந்த இந்த வீட்டையும் பாத்துக்கிட்டு எவ்வளவு நாளைக்கு இங்க உயிர் வாழ முடியும்? முடியலீங்க, இதெல்லாம் பார்த்துட்டு என்னால பொறுக்க முடியலீங்க. வேண்டாங்க, நமக்கு இந்த ஊரு வேண்டாங்க. வேண்டாம், நமக்கு இந்த ஊரே வேண்டாம். அமைதியா இருங்க அண்ணே.
ஊர்க்காரங்க விருப்பம் தான் நமக்கு முக்கியம். இந்த ஊர்ல இருந்து தினம் ஒருத்தர் இப்படி சாகிறத விட நம்ம வேற எங்காவது போயிடலாம்னு அப்பதான் இருக்கிற நம்ம உயிரையாவது காப்பாத்திக்க முடியும். எல்லாரும் இப்பவே இந்த ஊர் விட்டு போயிருவோம். என்னென்ன சொல்றீங்க? வீட்டுல இருக்கிற துணிமணி எல்லாம் மூட்டை முடிச்சா எடுத்து கட்டிக்கிட்டு எல்லாரும் இந்த ஊரை விட்டு போயிடுவோம். போயிடுவோம். அம்மா, 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 எங்க இருக்கீங்கம்மா? அம்மா, அம்மா, எங்க போயிட்டான்னு தெரியலையே. அம்மா, 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 எங்கம்மா இருக்க? அம்மா, 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 எங்க போயிட்டாங்க? அம்மா, எல்லாரும் ஊரை விட்டு போறாங்கம்மா, யாருமே இங்க இல்ல. நான் எங்கே வரமாட்டேன். என் புருஷ இருந்த ஊரை விட்டு நான் எங்கே வரமாட்டேன். அம்மா போ, போன்னு சொல்றேன்ல.
சுப்புலட்சுமி என்னங்க சீக்கிர மூட்டை முடிச்செல்லாம் தயார் பண்ணு ஊர்ல எல்லாரும் புறப்பட்டு இருக்காங்கல்ல எடு அதை எல்லாத்தையும் எடுத்து வைக்கணும்ல சரி அதை எடுத்து உள்ள வை தேவையாட்டு இத கொண்டுட்டு போறேன தலையெழுத்தா என்ன அதோட தலையெழுத்தா நம்ம இப்படி எல்லாம் வாட்டி வதைக்குது அத தலை முழுகிட்டு போனா தான் நம்ம தலை தப்போம் அதுவும் சரிதான் சரி சரி எல்லாத்தையும் எடுத்துக்க போலாம் ஏ ஆள் முழுகி முழுகனாலாம் பத்தாதா இன்னும் கேக்குதா இந்த கத்து கத்துற ஒருவராவது என்னை நினையுங்கள் உங்கள் அத்தனை பேரையும் நான் காத்து ரட்சிக்கிறேன் ஒரே ஒரு கணம் என்னை மனதில் நினையுங்கள் பஞ்சத்தை போக்கி ஊரை பசுமையாக்குகிறேன் எவரேனும் ஒருவராவது என்னை நினையுங்கள் நீயாவது என்னை பார் என்னை நினைப்பதற்கு இந்த ஊரில் ஒரு இதயம் கூடவா இல்லை படைத்த தெய்வத்தையே மறந்து பெரும் பாவம் செய்து விட்டீர்கள் பார்த்தீர்களா தங்கள் மக்களை எந்த மக்களை நினைத்து பூரித்து போனீர்களோ அதே மக்கள்தான் எந்த மக்களை நினைத்து சந்தோஷத்தின் உச்சிக்கு போனீர்களோ அதே மக்கள்தான் எந்த மக்களை நம்பினீர்களோ அதே மக்கள்தான் இந்த மக்கள் அனுபவிக்கும் துன்பங்கள் அனைத்தும் முன்னதாகவே விதிக்கப்பட்டவை இதை தாங்களும் அறிந்ததுதான் விதியை மாற்ற எவரால் முடியும் தங்களைத்தான் மறந்தார்கள் தங்களின் தத்து குழந்தையை கூட அவர்கள் மறந்துவிட்டார்கள் என்பதே வேதனையின் உச்சம் தாயே தங்களுக்கு நான் சொல்லி புரிய வேண்டியதில்லை நம்முடைய மனநிலை எப்பொழுதும் கண்ணாடி போன்றதுதான் நம் மனிதர்களும் கண்ணாடிகள் தான் கண்ணாடி முன் நின்று நீங்கள் சிரித்தால் பிம்பமும் சிரிக்கும் அழுதால் பிம்பமும் அழும் விலகிச் சென்றால் பிம்பமும் விலகிச் செல்லும் விலகிச் சென்ற பின்பு கண்ணாடி பிம்பத்தை காட்டுவதில்லை அதனை நினைப்பதில்லை தாங்கள் மக்களுக்கு கொடுத்தீர்கள் அவர்களும் தங்களுக்கு கொடுத்தார்கள் தாங்கள் கொடுக்கவில்லை அவர்களும் மறந்து விட்டார்கள் இதுதான் உண்மை நான் அன்று எடுத்து கூறிய போது தாங்கள் கேட்கும் மனநிலையில் இல்லை இன்றோ அனுபவித்து அவமானப்பட்டு நிற்கிறீர்கள் விதியை மாற்ற முடியாது என்று கூறினேன்
தாங்கள் மாற்ற முடியும் என்று நம்பினீர்கள். இன்றோ நம்பிக்கை போய்த்து கோபத்தின் உச்சியில் நிற்கிறீர்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக காலத்தின் வலிமை பெரியது என்று கூறினேன், மறுத்தீர்கள். இன்று உண்மையை உணர்ந்து செய்வதறியாது தவிக்கிறீர்கள். தாயே, நான் ஜெயித்துவிட்ட மமதையில் பேசவில்லை, என்னை நிரூபித்துவிட்ட இருமாப்பில் பேசவில்லை, என்னை உருவாக்கியவளை ஜெயித்து விட்டேன் என்ற கர்வத்தில் பேசவில்லை. தாங்கள் தற்பொழுதாவது உண்மையை உணர வேண்டும் என்ற நினைப்பில் பேசுகிறேன். காலம் என்பது மனிதர்களுக்கு மட்டுமல்ல, அவர்களை படைத்த தெய்வத்தையும் விட்டு வைத்ததில்லை. கிருதாயுகத்தில் பிரம்மன், திரேதாயுகத்தில் ஸ்ரீராமன், துவாபரயுகத்தில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன், ஏன் ராஜராஜேஸ்வரின் அம்சமான தாங்களும் என் காலம் வேலை செய்தால்தான் புகழ் பெற முடியும். அம்சங்களுக்கு ஒவ்வொரு நிலை உண்டு. எனவே என் சக்தி பெரியது என்பதை தாங்கள் உணர வேண்டும். உணர்ந்திருப்பீர்கள் என்று எண்ணுகிறேன். இதுதான் உலகம், இதுதான் விதி, இதுதான் நடைமுறை, இதுதான் மனிதர்கள், இதுதான் உண்மை. சில சமயங்களில் நமக்கு நடக்கும் உண்மைகள் கூட நம் நினைப்பை மீறியதாக இருக்கும், நம்ப முடியாததாக இருக்கும். இருந்த போதிலும் அதனை நாம் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். அதுதான் நிலை. நான் இப்பொழுது தங்களை வெற்றி பெற்றது, தங்களால் ஜீரணிக்க முடியாததாக இருந்தாலும் இதுதான் உண்மை. புரிந்து கொள்ளுங்கள், உண்மையை ஏற்றுக்கொள்ளுங்கள். இப்பொழுதும் சொல்கிறேன், தங்களுக்கும் எனக்கும் நடந்து முடிந்த இப்போட்டியும் முன்னதாகவே விதிக்கப்பட்டவை. இதற்கும் ஒரு உள்நோக்கம் இருக்கும். இதன் மூலமும் காலப்போக்கில் ஒரு உண்மை வெளிவரும். இதுதான் உண்மை, இது சத்தியம். சத்தியம் வருகிறேன். ஓம் புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பிரசோதயாத். நீங்கெல்லாம் யாரு, எங்கிருந்து வரீங்க? ஐயா, நாங்க நாச்சியார் அம்பல ஊரை சேர்ந்தவங்க. ஊர்ல பஞ்சம், மழை பெஞ்சு பல மாசங்கள் ஆச்சுங்க ஐயா. ஐயா, பஞ்சம், பசி, பட்டினி, பட்டினி சாவு, பஞ்சம் பொழைக்கிறதுக்காக ஊரு விட்டு ஊரு நாங்க போய்கிட்டு இருக்கோம் சாமி. ஐயா, நாங்க எல்லாரும் சாப்பிட்டு நாலு நாள் ஆச்சுங்க ஐயா. எங்க ஒண்டு பிள்ளைங்கெல்லாம் பசியால ரொம்ப வாடுறாங்க ஐயா. தாகத்துக்கு குடிக்க கொஞ்சம் தண்ணியாவது கொடுங்க ஐயா. இருங்க இருங்க, தண்ணி குடிக்க கொண்டு வர சொல்றேன், கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஆனந்தா, ஆனந்தா. குருவே, இங்க வாப்பா. சொல்லுங்க குருவே. ஆனந்தா, இவங்க எல்லாம் குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி கொண்டு வந்து கொடுப்பா. சரிங்க குருவே. ஊத்துக்கு சாமி. உங்க எல்லாருக்கும் ஆகாரத்துக்கு ஏற்பாடு பண்ண சொல்லி இருக்கேன், சாப்பிட்டுட்டு தான் போகணும்.
பக்கத்துல குளம் இருக்கு, அங்க எல்லாரும் குளிச்சிட்டு கொஞ்ச நேரம் இளை பாருங்க, சாப்பாடும் தயாராயிடும். பக்கத்துல இருக்கிற காட்டூர் ஜமீன்தாருக்கு கடிதம் தரேன், அவரை போய் நீங்க எல்லாம் பாருங்க, கண்டிப்பா அவர் உங்களுக்கு நல்லது செய்வார். நன்றிங்க, எங்களுக்கு எங்க தெய்வம் தராத கூட நீங்க தந்திருக்கீங்க, ரொம்ப நன்றிங்க. நீங்க நினைக்கிறது தப்பு, உங்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கிற தெய்வம் அதை என் ரூபத்துல பண்ணுதுங்கிறது தான் அர்த்தம், அதுதான் உண்மை. இல்லங்க சாமி, எங்க தெய்வம் எங்களை கைவிட்டுடுச்சு, அதனாலதான் நாங்க இப்படி அல்லல் படுறோம். நீங்க விரக்தியில பேசுறீங்க, நாம எப்பவும் எதுக்காகவும் தெய்வத்தை நிந்திக்கவே கூடாது, அது ரொம்ப தப்பு. இல்லைங்க சாமி, இன்னைக்கு நாங்கெல்லாம் தண்ணிக்கு கூட வழி இல்லாம அவஸ்தப்படுறோம்னா அதுக்கு எங்க குலதெய்வம் தான் காரணம், அதனாலதான் நாங்க அவளை பார்க்காம கூட வந்துட்டோம். ஆமா சாமி, எங்க குலதெய்வத்தை பத்தி நாங்க யோசிக்க கூட இல்ல, அவகிட்ட எந்த உத்தரவு வாங்கிக்கவும் இல்ல. எல்லாரும் தப்பு பண்ணிட்டீங்க. நாங்க எந்த தப்பும் பண்ணதா எங்களுக்கு தெரியலையே சாமி. இல்ல, எல்லாரும் மாபெரும் தப்ப செஞ்சுட்டு வந்து நிக்கிறீங்க. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, எதுக்காக ஒவ்வொரு குடும்பமும் குலதெய்வத்தை வழிபடுறாங்கன்னு உங்களை யாருக்காவது தெரியுமா? நீ என்ன கஷ்டத்துல இருந்தாலும் சரி, ஒரு வினாடி உன் குலதெய்வத்தை நினைச்சு, கடவுளே உன் புள்ள கஷ்டத்துல இருக்கேன், என்னை காப்பாத்துன்னு மனமுருகி வேண்டினா அடுத்த நிமிஷம் உன் குலதெய்வம் உன்னை காப்பாத்தும். நீ அதுக்கு கெடுதலே பண்ணாலும் அது உனக்கு கெட்டது பண்ணாது. அதுக்கு மாறா எந்த காலத்திலையும் என் பிள்ளைங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு எப்பொழுதும் எல்லா துயரத்தையும் நமக்காக தன் மேல போட்டுக்கிட்டு சுமக்கிறது தான் குலதெய்வம். அப்படிப்பட்ட தெய்வத்தோட மனசு குளிர்ந்தா உங்க குலம் விளங்கும், நல்லா இருக்கும். நீங்கெல்லாம் உங்க குலதெய்வத்தை நினைக்காம அதுகிட்ட உத்தரவு கூட வாங்காம ஊரை விட்டு வந்திருக்கீங்க, அதுதான் இருக்க இடம் இல்லாம குடிக்க தண்ணி கூட கிடைக்காம கஷ்டப்படுறீங்க. உங்க குலதெய்வத்துக்கிட்ட நீங்க மன்னிப்பு கேட்டாதான் இந்த நிலை மாறும், இல்லனா இதே நிலைதான் தொடரும். இப்பவும் ஒன்னும் கெட்டு போகல, போங்க, போய் உங்க குலதெய்வம் கால விழுந்து மன்னிப்பு கேளுங்க. எங்க கண்ணை திறந்துட்டீங்க சாமி, இத்தனை நாள் நடந்த கொடுமைக்கெல்லாம் நாங்க தான் காரணம், எங்க குலதெய்வத்தை நினைக்காததான் காரணம். இப்பவே எங்க குலதெய்வத்திட்ட போறோம், அவ கால விழுந்து மன்னிப்பு கேட்கிறோம். எல்லாரும் எழுந்திருங்க சாமி, நாங்க உத்தரவு வாங்கிக்கிறோம். சரி, உங்க எல்லாருக்கும் நல்லதே நடக்கட்டும்.